கத்துடைய பிரசாம்சோத்திரம் இன்றைக்கு மத்திய 28:20 தேவனுடைய ஆசிரியத்தை பார்ப்போம். மத்திய 28:20, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம், சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். இந்த இரண்டாவது பாகத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் வரைக்கும் சகல நாட்களும் நான் உங்களோடு இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உலகத்தின் முடிவு பெரிய வந்த வரைக்கும் நீ ஒரு உலகத்தை முடிவு பெரிய இருக்கே இருந்தீங்கன்னா அது வரைக்கும் நான் உங்க கூட இருக்கிறேன். ஹலோ இல்லையா? சகல நாட்களிலும், அதாவது ஒரு நாள் அது ஐயோ இந்த பேண்டமிக் வந்துடுச்சு, பேண்டமிக் வந்ததுனால கத்தரை காணோம், வெள்ளம் வந்துடுச்சு அதனால இல்லை, அல்ல எனக்கு உபத்திரம் வந்துடுச்சு அதனால இல்லை, அப்படிலாம் இல்லை, சகல நாளிலும் அவர் உங்களுடைய கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். நான் உங்களுடனே சகல நாட்களிலும் நான் இருக்கிறேன். அப்போது ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருக்கும்போது வந்து வேறு விஷயம், அவர் மாம்சத்தில் ஒரு இடத்துல தான் இருக்க முடியும், ஆனால் ஆவியிலே மற்றவரை பார்க்க முடியும். நிக்கதமை குறித்தெல்லாம் சொல்லுகிறார் பாருங்க. ஆனால் ஆவியில் மற்ற காரியங்களை பார்க்க முடியும். ஆனால் இப்பொழுது வேறு, இப்பொழுது மறுபடியுமாய் அவர் திரியேக தேவனாக மாறிவிட்டார், திரியேக தேவனில் ஒருவராக மாறிவிட்டார். ஆகையாலே அவர் எந்த நேரத்திலும் எங்களையும் எப்பொழுதும் உங்கள் இருதயத்திலும் சரி வெளியிலும் சரி உங்கள் இதய சிந்தனைகளையும் காரியம் எல்லா காரியத்தையும் அவர் பார்க்க முடியும், இருக்க முடியும். ஆகையாலே அவர் நம்மோடு இருந்தால் நம்முடைய எதிர்காலம், நம்முடைய வழிகள், நம்முடைய பழைய பாடுகள், நம்முடைய பிரச்சனைகள், நமக்கு தெரியாமல் நமக்குள்ளே நமக்காக நமக்கு எதிராக இருக்கிற பிரச்சனைகள் பாடுகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். ஆகையாலே அவர் நம்மோடு இருந்தால் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார், நமக்கு வழிகளை காண்பிப்பார், நம் கையை பிடித்து நடத்துவார், நம்மோடு இருந்தவர் எல்லாவற்றையும் செய்வார். என்ன சொல்வார் பாருங்கள், உலக முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே இருக்கிறேன். அவர்கிட்ட ஒரு வார்த்தை நம்ம சொல்லுவோமா, கர்த்தாவே நீங்கள் என் கூட இருக்கேன்னு சொல்லிட்டீங்க, நீங்கள் நிச்சயமாக இருப்பீங்க, என் கையை பிடிச்சி நீங்கள் என்னை நடத்துங்க, நான் போகிற இடத்துல நீங்கள் வர்றதில்ல, நீங்கள் போகிற இடத்துல நான் வரேன், என்னோடு இருந்து என்னை நடத்துங்க என்று சொல்லி அவரை கேட்போம்மா. கேட்கும்போது அவர் நம்ம எப்போடு நம்மை நடத்துவார். அதுலையா சோம்புணுமா, சர்வல நிற்கும்போது சமுத்திரம் பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கிறோம்ப்பா. பிள்ளைகளுக்கு நீ தம்மை இறங்கி கூட இருந்து நடத்துவீராங்க, பொல்லாத கிரியைகள் பொல்லாத ஆவியில் ஓடிப்போகட்ட மேலாமே இயேசுவேன் நாமத்தினாலே, இப்படி வளமையினாலும் இப்படி கிருபையினாலும் இப்படி பிள்ளைகளை மூடி மறைத்து ஆசிரியத்தை நடத்தும்ப்பா. அதோடு கூட எப்போதும் இருக்கிறதுவன் உபத்திரவத்திலே பிரச்சனையிலே பாடிலே சந்தோஷத்திலே சமாதானத்திலே அன்பிலே எல்லாவற்றிலும் அவரோடு இருந்து நடத்தும். இந்த நாள் முழுவதும் நீ தமிழோடு இருந்து நடத்தி அதை மேன்மைப்படுத்தி நடத்துவோம், ஆண்டுகொள்ளும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தாவே உங்களை ஆஸ்வதிப்பராக. ஹலோ ஐயா.